ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபரிவால் மாதம் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுறத கடமையாகவே வச்சுருந்த பக்தர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கா அவளில் ஒருத்தர் தான் சுந்தர் ராஜனுங்கிற பக்தர் ஹைதராபாத்ல வசிச்சுட்டு அவர் எந்த சூழ்நிலையிலையும் மகான தரிசனம் பண்ண வந்துடுவார் சோதனையாக அவருக்கு புதுடெல்லிக்கு பணிமாற்றம் வந்துடுத்து அதனால் மகானை தரிசிக்க வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுது இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்பவும் மகானோட ஞாபகத்தோடையே இருந்த அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உடல் நலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது தினமும் ராத்திரியில் தாங்க முடியாத தலைவலியில் தவிக்க ஆரம்பித்தார் எத்தனையோ மருத்துவர்கள் சிகிச்சைகள் மருந்துகள் என்ன பண்ணி என்ன எதுவும் பிரயோஜனம் இல்லை தினம் தினம் அந்த மண்டவலியால் துவண்டு போயிருந்த அவருக்கு மேலும் ஒரு இடி தலையில் விழுந்தது எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு இனிமேல் உங்கள் மூளையை தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் மூளையில் புற்றோ கட்டியோ இருந்தால் கூட இப்படி தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு மருத்துவர் சொன்னதும் அவருக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிடுது மூளைக்குள்ள பிரச்சனைன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னெல்லாம் மூளையை குழப்பின் இருந்த அவருக்கு ஒரு யோசனை தோணித்து ஆஃபீஸில் மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு வந்து மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுவோம் அவர்கிட்ட விவரத்தை சொல்லுவோம் அவர் சொல்கிறத அப்படியே பண்ணுவோன்னு தீர்மானம் பண்ணினார் மறுநாளே பொறுப்பு ஹைதராபாத் வந்து சேர்ந்தார் அவர் வந்த நேரம் மகான் ஆந்திராவில் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அதை தெரிஞ்சுண்டு அந்த பக்தர் அன்னிக்கே மகானை பார்க்க போனார் பெரியவா முன்னாடி நின்னவர் தன்னோட பிரச்சனையை கேவி கேவி அழுதுண்டே சொன்னார் பொறுமையாக கேட்டுட்ட மகான் உனக்கு நாராயணியம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார் பக்தர் திரு திருன்னு முழிச்சார் சரி அந்த புஸ்தகத்தை வாங்கி தினமும் ஒரு தசகம் படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார் தலைவலிக்கும் தசகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு புரியாமையே புறப்பட்ட பக்தர் திடீர்னு தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கவே திரும்பி பார்த்தார் மூச்சு இறைக்க ஓடி வந்த ஒரு பெண்மணி பெரியவா என்ன உங்கள் காரில் விஜயவாட வரைக்கும் போக சொன்னார்னு சொல்லிட்டு இவரோட பதிலுக்கு கூட எதிர்பார்க்காம காரில் ஏறிண்டுட்டார் விஜயவாடாவில் தன்னோட வீட்டு வாசலையே இறங்கிண்ட அந்த பெண்மணி ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுத்து அதனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னா ஆனால் சுந்தர்ராஜனுக்கோ ராத்திரி மணி எட்டா போகிறது இன்னும் ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் தலைவலி வந்துடும் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணுங்கிற பயம் மனசுக்குள்ளே விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சுது ஆனால் அந்த பெண்மணி ரொம்ப வற்புறுத்தினா வேற வழி இல்லாமல் கார்லேருந்து இறங்கினார் வேகமாக அந்த பெண்மணி செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார் வேக வேகமாக காரை ஓட்டின்ட்டு வீடு வந்து சேர்ந்த அவருக்கு மகாச்சரியம் வழக்கமான நேரத்தை தாண்டி கூட மண்டையிடி வரவே இல்லை அன்னைக்கு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு தலைவலி வரவே இல்லை தினம் தினம் மகான் சொன்ன மாதிரி நாராயணியம் படித்தார் மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிட்டார் மூளை உள்பட எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிசல்ட் வந்தது அப்படியே பூரித்து போயிட்டார் வைத்தீஸ்வரனாகவே விளங்கும் மகான்கிட்ட ஒரே ஒரு முறை முறையிட்டதுக்கே இப்படி ஒரு பலனா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் சுந்தர்ராஜன் அடுத்து வந்த ஒரு நாளில் மகானை தரிசனம் பண்ணி தன்னோட தலைவலி மாயமாக மறைஞ்சுடுத்துன்னு சொன்னார் திரும்பியும் புதுடெல்லி புறப்படுறதுக்கு உத்தரவு கேட்டார் புன்னகைத்த மகான் எங்கே போனாலும் தசகம் படிக்கிறத மட்டும் விட்டுடாத அப்படின்னு சொல்லி ஒரு பழம் கொடுத்து கனிவோடு ஆசீர்வாதம் பண்ணினார் மகாபெரிவா இருக்க எதுக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர